ஓகே சார், மறுபடியும் ஒரு புது விடலை வர. இந்த விடலை வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் ரோப்ளாக்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக இருக்குது. நான் வந்து இந்த கேம் பற்றி எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு இந்த கேமை பற்றி எனக்கு. சரி ஓகே, ரோப்ளாக்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்க போக்கிமான் கேம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் போக்கிமான் கேம் விளாண்டு அது நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறந்துடாமல் வந்து இப்போ தான் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படி ஸோ புதுசாக இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக பழசாக இருப்பீங்க. அதனால் பழசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க, அது ரொம்ப 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 மோசமான நிலையில் போகுது. அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து நினச்ச காரியெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து நினச்ச காரியெல்லாம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், மறந்துடாமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நியூ கேம் கொடுத்துருவோம். எஸ் நியூ கேம். ஆஹா, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. ம், மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இடம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் ஏண்டா எவ்வளோ நேரமாட ஆகும் டெக்ஸ்டர் லோட் ஆகிறதுக்கு? ஆஹா, நைஸுக்கு மியூசிக்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு இடமும் ஜிம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் பெரிய கேமாக தான் இருக்கும். சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்டர் தி ட்ரேட் ரெசார்ட். யாரை சொல்கிறாங்க? ஓகே, ஏதோ வீடு மாதிரி தெரியல, ஏதோ ஓ எனக்கு தெரிஞ்சு அது ப்ரொஃபஸரோட பிளேஸாக கூட இருக்கலாம். இது என்னது? இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வீடு, இதான் நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்க போது தெரியல. நான் தானே அது, என்னடா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏ, மேப் இருக்குதுங்க. ஓ, தூங்கிட்டான், எந்திரிக்கிறான், அலாரம் அடிக்குது. ரைட்டு, போட்டு உடச்சி விட்டாங்க காண்டில். ஒரு நிமிஷம் இரு. ஓகே, எந்திரிச்சு விட்டான். நைஸுங்க. ஓகே, என்னால் நம்பவே முடியல இன்றைக்கி ஆன நாள் வந்துருச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு போக்கிமான் ப்ரொஃபஸர் கிட்டே எடுக்க போகிறேன். ஸோ நான் இதை பற்றி ரொம்ப நாளாக கனவு பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஓன் அட்வென்ச்சரை பற்றி. ஸோ அதுவும் போக்கிமான் கூட போகிறது. இந்த போக்கிமான் நிறையா இருக்குது இந்த உலகத்தில், நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு நாளாக காணும். சரி ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சு போகலான்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன், நான் வந்து இந்த ட்ரெயினர் கார்டை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஓ, இந்த ட்ரெயினர் கார்டுங்க, இதில் நம்ம பேர் எழுதுவோமா? ஜார்ஜு. ஓகே, அடுத்ததுப்பா. ஓகே, ஜார்ஜ் டிரைவரே, இது கரெக்டாக எழுதியிருக்கேனா அப்படின்றா? எஸ்ரா எஸ்ரா. ஓகே, அடுத்ததுரா. ஆசம். வேறு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நான் அஃபிஷியல் போக்கிமான் ட்ரெயினராக ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். எஸ், நன்றி நன்றி. ஓகே, விளாட்லாமா? வாங்க கிஸ், போகலாம். ஐய், ஜிம் இருக்குதுங்க, உண்மையாகவே பயங்கரமாக இருக்குது. சர்வர் மாதிரி தான் போல, ரியலிஸ்டிக்காக இருக்கும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா மேப்பு செம்ம பெரிய மேப்பாக இருக்குது. பார்ப்போம், டிவிலாம் இருக்குது. நம்ம ரியல் நம்ம ஒரு போக்கிமான் கேம்லலாம் இருக்கும்ல, அதே மாதிரியே இருக்குதுங்க. வீடு, அதுக்கப்புறம் மேலே டிவி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது கிச்சனு. இல்லை, அம்மாவை தான் காணும். அவங்க அம்மாவை காணும், இங்கே கன்சோலை காணும், நிட்டண்டோ கன்சோலை காணும். ரைட், வெளியே போமா? வாங்க வெளியே போவோம். ஓகே, ஸோ பார்ப்போம். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏ ஜார்ஜ், நான் தான் ஜேக் அப்படின்றான். யாராவான், என்னடா நடந்து வராமல் சார், வாக்கிங்கில் வரேன். ஓகே, என்ன நம்பவே முடியல, நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு போக்கிமான வாங்க போகிறோம். ஏ ஆசிலி ஆசிலி ஆசிலி, ஏங்க டோலிலாம் வருதுங்க. ஓகே, பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீ வீடு வெளியே தான் போவ, அப்படியே வா போகலாம். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு உனக்கா லேபில் வந்து காத்துட்ருப்பேன் அப்படின்றான். டேய், நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கெலாம் போவேன்டா, லேபுக்கு போகணுடா. யார்கிட்ட போய் பேச சொல்கிறான்னு தெரில. ஏய், நம்ம லேபுக்கு போவோம் கைஸ். அக்காஷி, ஏய் என்னடா எல்லாம் வித்தியாசமாக ஒரு டைப்பாக தெரியுறீங்க. ஏய், நீ இந்த பெரிய கிராஸ்குள்ளே போகிறது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், ஏன்னா அங்கே போக்கிமான் நிறையா இருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் நானாக போகக்கூடாதா? ஏங்க, யாருங்க என்னை விட மாட்டுறாங்க? ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன். யாரையோ பார்க்க சொன்னால் சரி, இது என்னடா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு, என்னடா ஏமாதி இப்படியே. ஏ நவுருடா, நவுருடா, ஐயோ கொச்ச 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 கொச்சிட்டு இருக்குதுங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்களா, அப்படியே ஒரே கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆகுது. இது என்ன சின்ன வீடாக இருக்குது, இங்கே யாருமே ஏய் யாரோ இருக்காங்க. ஐயோ, சரி பேசியிருக்கலாமோ, சரி இருங்க போய் பேசுவோம் கைஸ். யாரோ இருக்காங்க, என்ன மேட்ருன்னு தெரில, போய் பேசுவோம். ஐயா ஐயா, ஏய் போக்கிமான்லாம் வந்து நல்லாயிருக்கும். சரி ஓகே ஆண்டி, நீங்கள் தான் ஆண்டி அந்த பையனோட அம்மா, எங்கள் ஹஸ்பண்ட். சரி ஓகே, உங்கள் சொந்த கதை சோக கதைலாம் உங்கள் கூட வச்சுக்கோங்க, தயவு செஞ்சுட்டு விட்ருங்க. ஏன்னா அந்த மண்டையை போக விட மாட்டேறான் இப்படி. ஓ, இப்படி போகலாம், ரைட் ரைட்டு. ஓகே, இது தாங்க லேபு. அட கருமமே, போகிற வழியாக தான் அவன் வீட்டுக்கு போகிற வழியில் தான் லேப் இருக்குன்னா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஃபஸ்ட்டு லேபில் போயிட்டு போக்கிமான் எடுத்து தான் நம்ம வந்து அட்வென்ச்சரி ஸ்டார்ட் பண்ண முடியும். வந்துட்டேன் பார்த்தீங்களா, அடே மண்டியா, இவனை டச் பண்ணால் தான் பேசுவோம் போல. ப்ரொஃபஸர் இன்னும் இல்லை, தெரிஞ்சு போய் உன் பேரண்ட்ஸை கண்டுபிடி, அவங்க எங்கேயாவது தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏய், பேரண்ட்ஸ் எங்கடா இருக்காங்க? எங்கள் அப்பாவை காணும் கேசி, எங்கள் அப்பாவை தெண்டுமா? ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரு வேலை தான் டேடி டேடி, நான் வந்து 50 ரிப்போர்ட்டில். டேய், நீ யாரா? நீ டேடி நினச்ச நீ வச்சுருந்தேன் கேடியாக இருக்கணும் போடா.
பிக்கச்சு சமையல் ஃபோட்டோ அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இப்போ எடுத்துருக்கேன், ஃபோட்டோலாம் சூப்பரான ஒரு இமேஜாக வச்சுருக்கேங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அப்பா அம்மா ஒத்துக்கணுமா? எங்கே இருக்காங்கன்னு தெரில. யோ, நீயா எங்கள் அப்பா அம்மா? யோ, யாரையா நீ? இஸ் வேர் இஸ் மை மாம் அண்ட் டேட்? எங்கே இருக்காங்கன்னு தெரில. இருங்க வர, ஒரு வேளை இவங்களாம் இருக்குமோ. தாயே தாயே தாயே, நீயா தாயே? என்ன தாயே பேசுமா சீக்கிரம்? ஐயோ, இவங்க தாய் இல்லை கைஸ், தாய் இல்லை, தாய் இல்லையா, தாயை காட கைஸ் கைஸ், தாய் டே, நீ நீ தாயாடா? எனக்கு தெரில, வாட்டர் எப்போவுமே என்னை வந்து ரொம்ப பயமுடுத்துது. டேய், நீங்கள் ஏடா இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? நான் என் பேரண்ட்ஸை தேடுறேடா, ப்ளீஸ்ரா கண்டுபிடிச்சி கொடுக்குடா. எங்கே போனது தெரில. டிக்கிங், ஒருவேளை மைனிங்கில் இருப்பாங்களோ. ஆ, டிக்கிங் டிக்கிங், ஆ இங்கே தாங்க. இந்த இங்கே 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 ரெண்டு பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? யாருங்க அவங்க? ஏய், இது என்னன்னு தெரில, நீ பார்த்துக்க, நம்ம வந்து இதை சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படின்னாங்க. எஸ் ஆமாம், இது ரொம்ப டேஞ்சர், யாருமே உள்ளே போகக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அப்படின்றாங்க. ஓய்யோ, ஏ ஜார்ஜ், நீ ஆரம்பிச்சிட்டியா? ஓ, இவங்க தான் என்னோடய பேரண்ட்ஸா? ஓகே, இதான் உன்னோட ஃபஸ்ட்டு போக்கிமானுக்கானால். ஸோ உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சாரி, உன்னை வீட்டில் வந்து மீட் பண்ண முடியல, நாங்கள் வந்து நேற்று நைட் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சோம். ஸோ நாங்கள் ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் எங்கள் வேலையிலே இருக்கோம். சரி ஓகே, பேசினது போதும், நீ வந்து ப்ரொஃபஸர்கிட்ட போய் என்னோடய ஃபஸ்ட்டு போக்கிமான எடு, நாங்கள் உன்னை அங்கே பார்க்குறோம் அப்படின்றாங்க. ஆ, இதுக்குள்ளே என்ன இருக்கும், என்ன என்ன ஐட்டங்களோ உள்ளுக்குள்ளே இருக்குது தெரியல. ஓகே, பாப்போம், விடுங்க வீஸ், எல்லோரும் நிறையா போக்கி மோன் வச்சுருக்காங்க. 17, 16, அது என்ன போக்கி டெக்ஸ்? ஆ, போக்கி டெக்ஸ் என்கிட்ட இப்போ 0 இருக்குது. எல்லாம் ஐஎஸ்டி யார் வச்சுருக்காங்கன்னா, ஒருத்தன் 63 போக்கி மோன் வச்சுருக்காங்க இதே சர்வரில். என்கிட்ட இப்போ ஒன்று கூட இல்லை. ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக்கி மோனை நம்ம வாங்க போகிறோம், வேறு லெவலில் இருக்க போது. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க, உண்மையாகவே போக்கி மோன் மாதிரியே இருக்குது. ரோப்ளாக்ஸ்லன்றது பெரிய விஷயந்தான். ஓகே, நம்ம போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டாரா? ஐயா ப்ரொஃபஸர், ஓகே, என்னோடய பேர் வந்து ப்ரொஃபஸர் சைப்ரஸ். நான் தான் இங்கே புது ப்ரொஃபஸர், மிட் ஸ்டோனில். நீ தான் வந்து ஜார்ஜா இருப்போம். பேரண்ட்ஸ் வந்து இப்போ தான் சொன்னாங்க உன்னை பற்றி, உன்னோட ஃபஸ்ட்டு போக்கிமான பற்றி பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன்னு நினைக்கிறேன். போக்கிமான்ன்ற நம்ம நண்பர்கள், அவங்க நம்ம கூடயே வருவாங்க, நம்ம கூடயே வளருவாங்க. ஸோ நம்ம கூடயே அவங்க வந்து பரிணாம வளர்ச்சி அடைவாங்க. ஸோ நம்ம அவங்க கூட வச்சு சண்டை போடணும். ஸோ இந்த போக்கிமான்ன்றது உங்க கூட வரனால அது வந்து நல்லா அட்வென்ச்சராக இருக்கும். ஓகே, எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது. எஸ், இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக போக தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து நீ வந்து 24 ப்ரீடாங்க. ஓ, இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ரீஜியனு. ஐயோ, அலோலா ரீஜன் நினைக்கிறேன். ஆமாம், ஐயோ ரீஜன்லாம் மறந்து போயிடுச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து இந்த ரீஜனு, இது இந்த ரீஜன் நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் இது பார்த்துருக்கேன், நம்ம போக்கிமான் லெஜெண்டில், லெஜெண்ட்ஸில் வரும். ஓகேங்களா, லெஜெண்டுன்றேன், அதான் லெஜெண்ட் தான், லெஜெண்ட் ஆஃப் ஆர்கேஸ் அதில் வரும். இது வந்து நம்ம ஸ்காரல் ஸ்வார்ட் அண்ட் ஷீல்டில் வர 3 ஸ்டார்டர்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் வைலெட்டில் வர ஸ்டார்டர்ஸ், புது போக்கிமான்ஸ் இது. ஸோ பரவாயில்ல, புதுசெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம கிளாசிக் போக்கிமானோட கிளாசிக் வெர்ஷனு. வேறு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் லெஜெண்ட்ஸில் வரும், இந்த ஒரு போக்கிமான் வரும். இது ரெண்டுமே நான் பார்த்ததில்லை. ஓகே, அடுத்தது இது மூணுமே தெரிஞ்சு பழசு போக்கிமான், ரொம்ப பழைய வெர்ஷன் இருக்கும்ல அந்த இதில், பிரில்லியன் டைமண்ட் அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாண்டுருக்கோம் அந்த கேமை, போக்கிமான் ரூபியோ ரொம்ப சம்திங். ஓகேங்களா, மறந்துச்சு பேர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் லெஜெண்ட்ஸில் வரும். ஏ, என்னடா ஸ்டார்டர்ஸில் குழப்பி வச்சுருக்கீங்க, இந்த மூணுமே ஒரு மூணு இது வந்து இப்படியே தனித்தனியாக இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் எதை எடுக்கிறேன்னு தெரியலையே. ஐயோ, எல்லாமே நல்லதாக இருக்கே. ஐயோ, யாரையும் சிரிப்பேன், கொஞ்சம் பவராக எடுக்கணும். ஆப்வியஸாக ஃபயர் எடுக்க மாட்டேன், ஏன்னா ஃபயர் வந்து எல்லாருமே எடுப்பாங்க, வீக்னஸும் அதிகமாக இருக்கும் ஃபயருக்கு. வாட்டர் தான் டெஃபினட்டாக சூஸ் பண்ணுவேன், ஸ்குட்டில் எடுக்க வேண்டாம். வாட்டரில் யார் சூஸ் பண்ணலாம்? வாட்டர் பேசாமல் இவனை சூஸ் பண்ணிடலாமா? ஃப்ராக்கி எடுத்து சூஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஃப்ராக்கி கொஞ்சம் ஓகே தான், இல்லை இவனை எடுத்துடலாமா? இவன் கொஞ்சம் நல்லா இருப்பான், இவனோட ஃபைனல் எவால்யூஷன் சூப்பராக இருக்கும், அட்டாக்கும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃப்ராக்கி எடுத்துடலாங்க, எனக்கு க்ரீன் நிஞ்சா பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ராக்கி எடுக்கிறேன். ஸோ ஃப்ராக்கி எடுக்கிறியா? எஸ் ஃப்ராக்கி, எஸ் கைஸ், வேறு லெவலு வேறு லெவல். ஏன்னா ஒரு நல்ல சாய்ஸு, டெஃபினட்டாக எல்லாருமே வந்து சார்வான்ற ஐ மீன் அதுமாதிரி எடுத்துருப்பானுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வாட்டர் டைப் போக்கிமான் எடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வாட்டர் டைப் எடுக்கிறேன், பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்னோடய இன்னொரு அசிஸ்டன்ட் இருக்காது, அவர் பேர் டேவிட்.
நீ போய் அவரை போயிட்டு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணு. ஸோ உன்னோட ஃபன் உன் போக்கிமானோட ஜாலியாக இரு அப்படின்றாங்க. நான் வந்து எப்போவுமே அவன் பின்னாடியே இருப்போம், நான் உன்னை அப்புறமேட் பார்க்குறோம் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிட்டேன். ஓகே ஸோ போவோமா, வாங்க 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 வாங்க. இப்போ எங்கே போனோம்? ஏய் வெயிட் அப், என்னாச்சுடா? ஓகே என்கிட்ட போக்கிமான் இருக்குது, சண்டை போடலாமா? அஜ்ஜயோ இவன் இன்னும் ஆப்பு மண்டைய மாதிரி இருக்கான், சண்டை போடு சண்டை போடு சண்டை போடுவோமா சண்டை அப்படின்றான். ஃபஸ்ட்டு ஃபைட் ஈவி எடுத்துகிட்டு வராங்க ஐஸ். என்ன இது, என்ன லெவலு? ஃபை, ரெண்டுமே லெவல் ஃபையா? ஃபைட்டு ஓகே. இதில் போயிட்டு பபுள் போடு, பபுள் உர்றா. ஏ நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக வித்தியாசமாக பண்ணியிருக்கான். நைஸு, அடி போடு. இப்போ வந்து ஃப்ராக்கி டிஃபென்ஸு. ஆனால் இன்னும் ஏங்க, ரோப்ளாக்ஸில் நம்ம பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் நினைக்கல என்ன ப்ரோ, இப்போ வந்து பயங்கரமாக இருக்குது ஸ்கார்லெட் அண்ட் வயலட்லலாம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது பழைய கேமு. ரோப்ளாக்ஸில் இந்தளவுக்கு கொண்டு வந்ததே பயங்கர கஷ்டம். ஓகேங்களா, நிறைய கோடிங் அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து விளாண்டு பார்ப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைலில் கூட ரோப்ளாக்ஸ் இருக்குல்ல, அதில் கூட இந்த கேம் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போக்கிமான் கேம் விளாட்ணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் இந்த கேம் ட்ரை பண்ணலாம். ரோப்ளாக்ஸில் உண்மையாகவே நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கான், ரியலிஸ்டிக்காக இருக்குது. உங்களுக்கு ஒரு ரியல் போக்கிமான் கேம் விளாண்ட மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே சிக்ஸ் வந்துட்டோமா, சூப்பருங்க. ஏய் சூப்பரே, நீ ஓ 200 கிடச்சிடுச்சுங்க, சூப்பருங்க. நைஸு, எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி ரியல் டைம் பிளேஸ் கூட வந்து ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்றது? அப்படி இருந்தால் செம்மையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சங்கூதுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, நீ நல்லா சண்டை போட்டேன், நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தோம், உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ப்ரொஃபஸர்கிட்ட. ஸோ நீ வந்து எங்களை பெருமைப்படுத்துவான்னு தெரியும். ஸோ நீ வந்து ஒரு போக்கிமான் ட்ரைனராக இருந்து நாங்கள் வந்து உன்கிட்ட சொல்ல வருது என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து பார்ப்போம், நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், ஏன்னா நீ தனியாக ஃபஸ்ட் டைம் வெளியே போகிற, இதெல்லாம் வந்து மறந்துடாத. ஸோ இப்போ வந்து உனக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும் ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடு. என்ன, சாக்லேட்டா? ஓகே டெக்ஸா, பிரான்ஸ் பிரிக் அப்டெயின்டு. ஓகே பிரான்ஸ் பிரிக்கு, ஜார்ஜ் புட் ப்ராக். ஓகே இது எதுக்குன்னு தெரிலையே, நெக்லஸ் வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ இதை வந்து நீ போட்டனா நம்ம ஃபேமிலி வந்து ஒன்று பிடிக்குன்றதுக்காக. சரி ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், ஏதாவது வேணும்னா நீ வந்து அங்கே எங்களை பாரு அப்படின்றாங்க. அப்பா எவ்வளோ அசால்ட்டான அப்பா அம்மாவாக இருக்காங்க. ஓகே ஸோ இப்போ வந்து உன் பேரண்ட்ஸ் வந்து வேறு லெவலு அப்படின்றான். ஸோ ஓகே, எனக்கு வந்து என்கிட்டயும் ஒன்று இருக்குது, இந்த இது வந்து போக்கிமான்லாம் பிடிக்கிறதுக்கு போக்கி பால் கொடுத்துருக்காங்க, 5 பால். இதை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணி பிடிச்சிக்கோ, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய விஷயம் கேதர் பண்ணோம். ஸோ நம்ம ரூட் 1 வழியாக போனால் செஷ்மா டவுன் போயிடுவோம், அந்த இடம் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, நான் அப்புறமே பார்க்குறேன். ரூட் 1 செஷ்மா டவுன். ஓகேவா, ஸோ மறந்துடாதீங்க, நான் மறந்துடாதீங்க, மறந்துடாங்க. ரூட் 1 வழியாக போயிட்டு செஷ்மா டவுன் போகணுமா? இருங்க எஸ் வா. இப்போ வந்து இது வந்து என்ன ரூட்டுன்னே தெரில, எனக்கு தெரிஞ்சு ரூட் 1லாம் இல்லை, இருக்கிறதே ஒரே ரூட்டு தான். ஓகே இருங்க வர ப்ரொஃபஸர். இங்கே இது வந்து நம்ம வீடு, இங்கே தான் மைனிங்கு. ஓகே இதான் ரூட் 1 நினைக்கிறேன். இப்போ நம்மகிட்ட ஒரு போக்கிமான் இருக்குது, இப்போ அந்த மண்டையை விடுவானான்னு தெரில. அடே மண்டையாக போயிட்டு வரவா, வட்டா மாமே டூர், குட் லக் அப்படின்றான். ஓகே ஓகே, ஏதாவது போக்கிமான்னா என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்றான். போக்கிமான் வந்துடுமா? ஐயோ ஏதோ ஒன்று மோதிடுச்சு. என்ன 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 இது, ருக்குடி ருக்குடி ருக்குடி. எனக்கு வேணாம், எனக்கு ரன் குத்துறேன் நான். எஸ் ரன்னு. ஏய் ரியல், எங்க தயவு செஞ்சு போக்கிமான்ல வாசி யாராவது ஏய் சண்டை போட கூப்பிட்டாங்க. டேய் சண்டை போடாதரா, நான் ஓரமாக தான்டா போகிறேன். ஐயோ இவன் வேறு சண்டை கூப்பிட்றானே. ஓகே இவன் இவங்கிட்ட இருந்து ரன் ஆக முடியுமான்னு தரல. ஓகே ஐயோ இதாக கொண்டு இருக்கான். ரம்பிள் 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 தானே, இருங்க வரான். பப்புள் ராடி, பப்புளை போட்டு அவனை முடிச்சு விட்ருவோண்டா. வாங்கிக்கா, லெவல் 3 தான் அது. அவ்வளோங்க, ஒரே அடியில் முடிஞ்சுங்க, நமக்கு நல்ல லெவல் ஏறும். ஒரே அடியில் முடித்தா நமக்கு நல்ல எக்ஸ்பி ஏறும், 25 XP. ஆ சூப்பருங்க. ஓகே சுவிட்ச் பண்ணிக்கிறியா? என்ன மறுபடியும் 2 ரம்புலா? சுவிட்ச் பண்ணுறதுக்கு என்ட்டே வேறு இல்லையடா, ஏன்டா இருக்கிறதே ஒரு போய்க்கு போந்தாட்டா, அதில் எங்கடா சுவிட்ச்சு? இந்தா மறுபடியும் வாங்கிக்கோ. எத்தனை வச்சுருக்கான் அவன்? இதெல்லாம் காட்டலாம் கைஸ், எத்தனை வச்சுருக்கான்லாம் காட்ட மாட்டேங்குது. ஓகே முடிச்சா, அவனோ தாக்கு பிடிக்குது. ஆஹா அவாய்டு, சூப்பர்ரா ஃப்ராக்கி, வேறு லெவல்ரா வேறு லெவல்ரா. இந்தாடா வாங்கிக்கடா போடு. ஹீலிங்லாம் எப்படி பண்ண போகிறோன்னு தெரில, ஹீலிங்கு மெடிசன்ஸ்லாம் எப்படி வாங்க போகிறான் தெரியல, போக போக தான் தெரியும். ஓகேங்களா, அது பார்ப்போம். ஃப்ராக்கி 7 வந்துருச்சு, ஏதாவது அட்டாக் இருக்கா? ஓகே நீ நல்லா சண்டை போடுற அப்படின்றப்போ 72 ருபீஸ் கிடச்சிருக்கு. இல்லை இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஓகே கம்மா, ஐயோ அங்கே வேறு நிற்கிறாங்களே, சண்டை போடுற நிற்கிறாங்க, நம்ம இப்படி போயிடுவோம். எப்படி மூளையை யூஸ் பண்ணுங்க கைஸ். கைஸ் ஆனால் இப்போ நான் ஐயோ ஜம்ப்லாம் பண்ண முடியாது போல இந்த கேமில். ஐயோ அக்காஷி, ஐய் பால் எடுக்கிறாங்க கைஸ், எனக்கு ஒரு பால் மிச்சவேடா. ஓகே ஐயோ அவங்ககிட்ட சண்டை போடணுமா? ஆமாம் கைஸ் சண்டை போட்டு தான். ஐயோ ஏய் நான் அங்கே வரவே இல்லைடா, இங்கே வரக்கே என்னடா கூப்பிட்டேன். ஐயோ எனக்கு போக்கிமானா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ரொம்ப க்யூட்டு அப்படின்றா. அப்போ ஏன்டா சண்டை போட விட்றேன்? ஓகே இப்போ வந்து இவன் என்ன தச்சன் பண்ணுறா? பன்னில்பி பன்னில்பி. ஓகே இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி தான், ஏன்னா லெவல் 3 தான். பபுள் ஆடி ஆடி ஆடி, நார்மல் டைப் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே பரவாயில்ல.
ஸோ இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுது, எஜிலிட்டி பண்ணிக்க பண்ணிக்க, அதெல்லாம் ஒரு அட்டாக், அதெல்லாம் ஆதி காலத்து. ஐயோ பேட்டில் ஏதோ எடுத்துட்டேன். ஓ நம்மகிட்ட இன்வென்ட்ரியில் என்ன இருக்குன்னு பார்த்தேனா. ரைட் ரைட், ஓகே ஓகே, இந்தா முடிஞ்சா முடிஞ்சு கேஸ் ஃபினிஷ். ஆ பாடா அவ்வளோதான், முடிஞ்சு ஈஸியாக முடிஞ்செடுத்தோம். ஐயோ எப்பி, ஐயோ மறுபடியும் ஏன்னா ரெண்டு வாட்டி என்ன சென்ட் பண்ணுறீங்க? ஐயோ இது கடுப்பாக இருக்குது. ஓ பிஜி, நைஸ், பிஜி பிஜியை பிடிச்ச பிடலாமா? இப்போ பிஜிலாம் பார்த்து ரொம்ப நல்லாச்சு கேஸ். பிஜிலாம் கிடைக்குமா தர பார்ப்போம். ஓகே பிஜி, ஆஹா இன்னும் பிஜி என்ன யூஸ், டேக்கிள் ஓடு கொத்துறியா என்ன பிஜி? ஆ என்ன கொத்துற பபுள், ஓகே அடி 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 அவ்வளோதான், முடிஞ்சா முடிஞ்சா கேஸ் ஃபினிஷ். ஆ அவ்வளோங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. நைஸு, 32 எக்ஸ்பி கிடச்சிருக்குங்க. ஆ லெவல் 8, ஏதாவது அட்டாக் கற்றுக்குதா? ஆ குயிக் அட்டாக் கற்றுக்குச்சிங்க. ஓகே காசு கொடு காசு கொடு, ஏன்னா 72 ரூபா தரீங்க, இதெல்லாம் பத்தாதரா அடி, இந்த காசுலாம் பத்தாதரா. ஓகே இப்போ செடியில் போயிட்டு அந்த ஏய் நவுர்றா அடி, நவுர்றா நவுர்றா நவுர்றா, ஏய் திரும்புடா. ஆ திரும்ப மாட்டேறேன் கேஸ். ஓகே ஓகே, ஓய்யோ ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு, என்னது ஏதாவது நல்ல போய்க்குமானா இருந்தால் பரவாயில்ல. ஊழு டேய் ஊழுலாம் அடியிலே வச்சுக்கடாடே, இதெல்லாம் இந்த ஹாப்பு மட்டும் எனக்கு குடுறா, இதை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணுறது? ஆடு மைக்கீரை தான் விடணும். போடாடி இந்த பால் எடுங்க, பால் எடுறா. என்னாச்சு, போஷன் கிடச்சிருக்கு கேஸ். ஓகே நைஸ், நல்ல நல்லது நல்லது. ஓகே இங்கே ஏதாவது நமக்கு ஒரு போக்கிமான் மாட்டிருக்கேன், என்னது பிஜி போடு, பிடிச்சிருவோமா? பிடிச்சிருவோம் கேஸ், பிடிச்சி போடுவோம். பிஜி நமக்கு தேவைப்படும். ஃப்ளையிங் டைப்பில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு போக்கியமான, இது அருமையான ஒரு போக்கியமான நமக்கு மாட்டிருக்கு, இதை பிடிச்சே ஆகணும். ஓய் செத்துறாத. ஓகே டேக்கிள், ஓகே ஆனோ பேக் போயிட்டு பால் யூஸ் போடுறா பாலை, நைஸு. எங்கடா டே பால் இந்த பக்கம் திரும்பணடா, அப்போ தான் எனக்கு லைட் எடுத்து தெரியும். டேய் ப்ளீஸ் டர்ன் திஸ் சைடா, மாட்டிடும். மாட்டிடுச்சு கேஸ், நைஸ் கேஸ் நைஸ் கேஸ். ஹாஹா பிஜியை கொடுத்து விட்டோம். எஸ் போக்கி டெக்ஸில் ஏறிச்சு. பிஜிக்கு இப்போ நெக் நேம் கொடுக்குறியா? நோடா நோடா. ஓகே 28 எக்ஸ்பி, நைஸ். சண்டை போட்டிருந்தாலே இவ்வளோ கிடச்சிருக்காது, பிடிச்சனாலே இவ்வளோ கிடச்சாச்சு. ஓகே கேஸ், ரூட் 1 வழியாக வந்து ஜார்ஜ் எவன்டா அவன் இல்லை ஏழை என் உசுரை வாங்குறேன், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் ஃபாஸ்ட்டாக. சரி ஓகே நீ வந்து என் கூட டவுன் வரணும், நான் உங்களுக்கு டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்றான். என்னாச்சு ஹே ஜார்ஜ், நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ சேஃபாக இருக்கேன், நான் சொல்கிறதுக்கு வந்து மன்னிச்சிரு, பட் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்க என்னது அப்டக்டட் ஃபார்ம் திரு ஓம் இருந்தால் ஷார்ட் டைம் யூ ஹேவ் பிங். ஓ அவங்க வீட்டிலேருந்து வெளியே போயிட்டாங்க, எங்கே போனாங்க என்னென்னு தெரில, அதான் எல்லாம் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காணாமல் போயிட்டாங்களாங்க அவங்க அம்மா அப்பா, இப்போ பேசிகிட்டு இருந்தாங்களே ஆர்கியாலஜிஸ்ட்டாக இருந்தாங்கல்ல, அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. ஏதாவது ஐடியா இருந்தால் சரி, ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது தெரில. சரி ஓகே நம்ம பார்ப்போம், எப்படியா இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ வந்து கவலைப்படாது, அவங்க வந்து நல்ல ஸ்கில்லானவங்க தான், அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஸோ இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தாமல் சொல்கிறாரு. ஓகே நைஸ் கேஸ், ஓகே பேரண்ட்ஸ் உனக்கு ஏதோ கொடுத்தாங்க, ஸோ இதை வந்து சேஃபாக வச்சுக்கோ. ஓ அந்த பிரிக்கு கொடுத்தாங்களா? அதான் சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கோ, நீ வந்து இப்போ டவுனுக்கு போ, அதுங்க ரூட் 1 வழியாக போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்டா இப்போ நான் அங்கே தான் போகிறேன், ஏன்டா என்ன அப்படி கூப்பிட்டு உடனே உசுரை வாங்குறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே ஹீல் பண்ணுறா ஹீல் பண்ணுறா அடி. ஓகே அப்படா ஹீல் பண்ணிட்டாங்க, இஸ் ஹீல்லாம் பண்ணுறாங்க, நைஸுங்க. ஓகே ரூட் 1, ஐயோ மறுபடியும் என்ன ஒன்று ஏதோ ஒன்று மிச்சிட்டேன். ஐயோ ஏ நீ எல்லாம் வராதுரா, போடா ரன் ரன்றா, ரன் குடுறா அடி ரன் குடுறா ரன்னு. ஆ ஓகே இப்போ அப்பா அம்மா வேறு கடத்திட்டாங்களா கேஸ், கடத்தினால நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னு இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு 1008 வேலை இருக்குது, நம்ம அந்த 1008 வேலையை பார்ப்போம். ஓகே நான் பாட்டுக்கு ரூ போயிட்டுருந்தேன், என்னையை கூப்பிட்டு லாக் பண்ணி என்ன ஊழுவா? ருக்குடி ருக்கு 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 சரிக்கமாக ருக்கு ருக்கு ப்ளீஸ் ருக்கு லீவ் மீ ருக்கு லீவ் மீ எஸ் ஓகே ஓகே போவோம் கேஸ். இப்போ வந்து ரூட் 1 போயிட்டு அந்த சஷ்மா டவுனுக்கு போவோம். எஸ் ஓகே சஷ்மா டவுன், ஓ இது என்னது ஏய் செமையாக இருக்குங்க, போக்கிமா ரெட்கோபி கிச்சில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் சஷ்மா டவுன். ஏய் நல்லாயிருக்கு இந்த சிட்டி, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏய் சண்டே கூப்பிட்டோன்னா ஏய் இங்கே வா அப்படின்றான். சண்டைக்கா நீ வந்து புது ட்ரெயினராக இருக்க, பார்க்கலாம். அவன் பேரண்ட்ஸ்லாம் வந்து கடத்திட்டு போயிட்டாங்களே, ஸோ கேட்குறது கஷ்டமாக தான் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோடய வீட்டுக்கு வா, நம்ம இதை பற்றி தனியாக பேசலாம் அப்படின்றான். ஏன்டா தனியாக பேசணும் கைஸ், என்னை கூட்டி போகிறாங்க கைஸ், கடத்திட்டு போகிறாங்க கைஸ், கடத்திட்டு போகிறாங்க கைஸ். ஐயோ இவன் வேறு கதை சொல்ல ஆரம்பிப்பானே. டே 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 செஞ்சு உன் கதையை கேட்குறதே டைம் இல்லைடா, நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்குறான். ஸோ நெக்லஸ் எதாவது கொடுத்தாங்களா அப்படின்றான். ஆமாம் கொடுத்தாங்கடா அப்படின்றான். ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்றான். அப்போ ஓகே கைஸ் ஏ வண்டான்டா,
ஓகே தயார் யூஸா நீங்கள் வந்து வண்டியா ஓகே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்களா நெக்லஸ் இருக்கா அப்படின்னாங்க. ஸோ அதான் உங்கள் பேரண்ட்ஸ் கடைசியாக காணாமல் போகிற மாதிரி கொடுத்ததா. ஸோ நம்ம அதை பற்றி கண்டுபிடிக்கணும். ஸோ நான் பார்த்தேன் இந்த ஏதோ காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டவுன் இருக்குது. ஸோ நான் எங்கள் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றப்பில் ஓகே எஸ் நெக்ஸ்ட் பாட் அப்போ இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு எப்படி எப்படி பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட் வேணும்னு வச்சிங்கன்னா மறந்துடாம வந்து 3K லைக்ஸ் ரீச் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் பாட் போடுவேன். ஸோ மறந்துடாம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.